இறைவனையும் தமிழன்னையும் என் பெற்றோர்களையும் வணங்கி மேலும் தொல்காப்பியர் திருவள்ளுவர் இளங்கோவடிகள் ஔவையார் போன்ற நம் முன்னோர்களையும் என் ஆசிரியர்களையும் வணங்கி என் சிறு அறிமுகத்தை தொடங்குகிறேன் இக்காணொலியை கேட்கும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தனபாகியம் மாரிமுத்து நான் அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி நகரத்தின் அருகிலுள்ள வள்ளுவன் தமிழ் மையத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நிலை ஒன்னில் என் பணியை தொடங்கிய நான் இவ்வாண்டு இடைநிலை குறிஞ்சியின் ஆசிரியராக பணியாற்றுகிறேன் அன்னபூரணி சுப்ராமன் என் உதவி ஆசிரியை ஒவ்வொரு ஆண்டும் வள்ளுவன் தமிழ் மையம் பொங்கல் விழா கொண்டாடி வருகிறது அச்சமயம் மாணவர்கள் தமிழ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து பேசுவது வழக்கம் இந்த ஆண்டு நாங்கள் திருக்குறள் அறத்துப்பால் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்துள்ளோம் அறத்துப்பால் என்பது திருக்குறளின் ஒரு அங்கமே எனவே குழந்தை அறத்துப்பாலுக்கு திருக்குறள் என்ற தன் பெற்றோரை அறிமுகப்படுத்தும் விதமாக திருக்குறளுக்கு முன்னுரையாக கார்மைகளும் அறத்துப்பாலுக்கு தொகுப்பறையாக தியாவும் பேசியிருக்கிறார்கள் இவ் இவர்களுடன் இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைவரும் ஊழல் என்ற அதிகாரத்தை தவிர ஒவ்வொரு அதிகாரத்தில் இருந்தும் ஒரு குரலை மட்டும் தேர்ந்தெடுத்து என்னுடைய மாணவ செல்வங்கள் பேசியிருக்கிறார்கள் இந்நிகழ்வில் பங்கேற்ற குழந்தைகளில் பெரும்பாலோர் அகரம் ஆகாரம் என ஆவில் தொடங்கி எழுத்துகளையும் அவ்வெழுத்துக்களை முறையாக வரிசை மாறாமல் ஒலிக்கவும் எழுதவும் தெரிந்தவர்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் முறையாக சொல்பவர்கள் திரும்பிய பக்கமெல்லாம் ஆங்கிலம் பேசும் இங்கு தமிழை எங்களாலும் நன்கு பேச முடியும் என எடுத்துரைத்த இக்குழந்தைகளை என் நெஞ்சார வாழ்த்துகிறேன் என் பேச்சை செவிமடுத்து இக்குழந்தைகளுக்கு துணையாக நின்ற பெற்றோர்களுக்கும் என்னுடன் இதனை ஒருங்கிணைத்த என் வகுப்பு கலைக்குழுவைச் சேர்ந்த தனலட்சுமி ராமச்சந்திரன் நித்யா பூமாள் இவ்வொருவருக்கும் நன்றி தவறாமல் கேளுங்கள் மிக அருமையாக குழந்தைகள் திருக்குறளை பகிர்ந்துள்ளனர் இவர்களின் உரையை செவிமடுத்த நான் அகமகிழ்ந்து போனேன் நீங்களும் கேளுங்கள் நனி நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் பாசே கார்முயில் இறைவன் மனிதனுக்குச் சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் ஆம் திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் அறுத்து பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று மூன்று பெரும் பிரிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதால் முப்பால் என்று அழைக்கப்படுகிறது இனம் மொழி மதம் கடந்து உலக மக்கள் அனைவருக்கும் எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுவதால் உலக பொதுமறை என்றும் அழைக்கப்படுகிறது அறுத்துப்பாலில் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் மற்றும் ஊழியல் என நான்கு இயல்களும் முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் உள்ளன பொருட்பாலில் அரசியல் அங்கவியல் மற்றும் ஒழிவியல் என மூன்று இயல்களையும் எழுபது அதிகாரங்களையும் காமத்துப்பாலில் களவியல் கற்பியல் என இரண்டு இயல்களையும் இருபத்தி ஐந்து அதிகாரங்களையும் திருவள்ளுவர் எழுதியுள்ளார் ஆக அறநூல் ஒன்பது இயல்களாகவும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களாகவும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாட்களாகவும் எழுதப்பட்டுள்ளது ஒரு மனிதன் தன் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க நெறிகளை எடுத்துரைக்கும் அர்த்தப்பாளின் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து ஒரு குரலை தேர்ந்தெடுத்து இடைநிலை குறிஞ்சி மாணவர்களாகிய நாங்கள் கூற உள்ளோம் வணக்கம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து இது கடவுளின் சிறப்பை பற்றி கூறும் அதிகாரம் குரல் இரண்டு கற்றதனால் ஆய வால் அறிவன் நற்றாள் தொழார் எனின் விளக்கம் அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய திருவடிகளை வணங்காதவர் படித்ததனால் பெற்ற பயன்தான் என்ன அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு இது மழையின் சிறப்பை பற்றி கூறும் அதிகாரம் குரல் பதினாறு விசும்பின் துளிவிழலின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை தரிது விளக்கம் மழை பெய்யாவிட்டால் சிறு புல் கூட முளைக்காது அதிகாரம் மூன்று தார் பெருமை இது துறவிகளின் சிறப்பை பற்றி கூறும் அதிகாரம் குரல் முப்பது அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வு செந்தன்மை பூண்டொல்களான் விளக்கம் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டு வாழ்பவரே அறவோர் அவரே அந்தனர் வணக்கம் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் தர்மத்தின் வலிமை அதன் மூலம் எவ்வாறு இன்மை மறுமை மற்றும் வீட்டை அடைவது என்பது பற்றி கூறும் அதிகாரம் குரல் முப்பத்தி மூன்று ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் ஜெயல் விளக்கம் இடையிடாமல் இயன்ற மற்றும் எல்லா இடங்களிலும் அறச்செயலை செய்ய வேண்டும் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை ஒரு மனிதன் தன் இல்லறத்தை எவ்வாறு தொடங்குவது மற்றும் அவனது கடமைகள் பற்றி கூறும் அதிகாரம் குறள் நாற்பத்தி ஐந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை வாழ்க்கை பண்பும் பயனும் அது விளக்கம் மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பும் தேடிய பொருளை நட்பு சுற்றங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அறமும் இருந்தால் அதுவே இல்வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் இல் வாழ்க்கை துணையாகிய இல்லாளின் சிறப்பு மற்றும் பண்புகளை கூறும் அதிகாரம் குறள் ஐம்பத்தி ஏழு சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை விளக்கம் தம்மை தாமே காத்து கொண்டு சிறந்த பண்புடன் வாழும் மகளிரை அருமைகளாக நடத்து எண்ணுவது அறியாமையாகும் வணக்கம் அதிகாரம் ஏழு மக்கட்பேரு புதல் வரை பெறுதல் இது பெற்றோருக்கு குழந்தைகளின் சிறப்பை பற்றி கூறும் அதிகாரம் குரல் அறுபத்தி எட்டு தமிழ் தம் அறிவுடைமை மாநிலத்து மனுவிற்கெல்லாம் இனிது இதன் விளக்கம் தன்னை விட தனது குழந்தைகள் அறிவு பெறுவது உலகின் அனைத்து உயிருக்கும் இனிமையானதாகும் அதிகாரம் எட்டு அன்புடைமை இது அன்பின் சிறப்பை பற்றி கூறும் அதிகாரம் குரல் எழுபத்தி ஏழு எண்பில் அதனை போல காயுமே அன்பில் அதனை அறம் இதன் விளக்கம் எலும்பில்லாதவற்றை வெயில் தாக்குவதைப் போல அறம் அன்பில்லாதவர்களை தாக்கும் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இது விருந்தினரை உபசரிப்பதன் சிறப்பை பற்றி கூறும் அதிகாரம் குரல் எண்பத்தி நான்கு அகனமர்ந்து செய்யால் ஒரேயும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் இதன் விளக்கம் இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மகிழ்ந்து குடியிருப்பாள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் இது இனிய சொற்களை பேசுவதின் சிறப்பை பற்றி கூறும் அதிகாரம் குரல் நூறு எண்ணிய உளவாக எண்ணாத குரல் கனியிருப்ப தற்று இதன் விளக்கம் மனதிற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் இது பிறர் நமக்கு செய்த உதவியை மறக்காமல் இருப்பதன் சிறப்பை பற்றி கூறும் அதிகாரம் குறள் நூற்றி நான்கு தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் இதன் விளக்கம் தினை அளவு மிக சிறிய உதவியாக இருந்தாலும் அதை பனை அளவு மிக பெரிய உதவியாய் கருதுவர் நன்றியின் பயன் தெரிந்தவர்கள் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை இது பாரபட்சம் பார்க்காமல் சமமாக இருப்பதன் சிறப்பை பற்றி கூறும் அதிகாரம் குரல் நூற்றி பதினெட்டு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றொரு கனி இதன் விளக்கம் சமமாக செய்து சரியாக காட்டும் தராசு போல இருந்து யாதொரு பக்கமும் துக்கம் தராமல் இருப்பது உதாரணமாக வாழும் மனிதர்களுக்கு அழகு நன்றி அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை அடக்கத்தின் இன்றியமையாமை பற்றி கூறும் அதிகாரம் இது குரல் நூத்தி இருபத்தி ஒன்று அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் விளக்கம் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்தி விடும் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை இவ்வதிகாரம் ஒழுக்கத்தின் சிறப்பை எடுத்துரைக்கிறது குரல் நூத்தி முப்பத்தி ஒன்று ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் விளக்கம் எல்லாருக்கும் இருப்பதால் அந்த போற்றப்படும் வணக்கம் அதிகாரம் பதினைந்து பிறனில் விளையாமை மற்றவர் மனைவியை விரும்பாதிருத்தல் எனும் அறத்தின் சிறப்பை விளக்குகிறது குறை நூற்றி நாற்பத்தி எட்டு பிறண்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு விளக்கம் அடுத்தவன் மனைவியை மனத்துள் எண்ணாத பேராண்மை அறம் மட்டும் அன்று சான்றோருக்கு நிறைவான ஒழுக்கமும் ஆகும் அதிகாரம் பதினாறு பொறையுடைமை இந்த அதிகாரம் பொறுமையின் சிறப்பை பற்றி கூறுகிறது குரல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை விளக்கம் தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை இந்த அதிகாரம் பொறாமை படாதிருத்தலை பற்றி கூறுகிறது குரல் நூற்றி அறுபத்தி ஆறு கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்று கெடும் விளக்கம் பிறருக்கு கொடுப்பதை கண்டு பொறாமைப்படுகிறவரின் குடும்பம் உடுக்கவும் உணவும் இல்லாமல் அலையும் வணக்கம் அதிகாரம் இது பொருளை விரும்பி கருதாமை பற்றி கூறும் அதிகாரம் அறுபத்தி மூன்று சிற்றன்பம் வக்கி செய்யாரை மற்றொன்பம் வேண்டுபவர் விளக்கம் சிறிய என்பற்றுக்காக வேண்டு நீதியதை செய்ய மாட்டார்கள் மறத என்பன் மாறுபவர்கள் அதிகாரம் பத்தொம்பது புறங்குறாமை இது அருகில் இல்லாத ஒருவரை பற்றி இகழ்ந்து பேசக்கூடாது என கூறும் அதிகாரம் குரல் நூற்றி எண்பத்தி மூன்று புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சார்பில் அருங்கூறும் ஆக்கன் தரும் விளக்கம் புறம் பேசி பொய்க உயிர் வாழ்வதை விட மரணிப்பதே கூறும் நன்மையை தரும் அதிகாரம் இருவது பயனில சொல்லாமை இது பயன் தராதவற்றை பெரியவர்கள் எப்போதும் உரைப்பதில்லை என்பதை பற்றி கூறும் அதிகாரம் குரல் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பயனில் சொல் வானை மகனெனில் மக்கத் எனல் விளக்கம் பயன் அற்ற பேச்சை பாராட்டு பவனை குழந்தை என்பதா குழந்தை போன்ற பதர் என்பதா வணக்கம் அதிகாரம் இருபத்தொன்னு தீவினை அச்சம் தீய செயல்களை செய்வதற்கு அச்சம் கொள்ள வேண்டுமென இந்த அதிகாரம் கூறுகின்றது குரல் இருநூத்தி நாலு மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அரஞ்சூடும் சூழ்ந்தவன் கேடு விளக்கம் பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் அறம் என்னும் அதிகாரம் வரிதல் இந்த அதிகாரம் சமுதாயத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை நமக்கு உணர்த்துகிறது குரல் இருநூத்தி பதினைந்து ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு விளக்கம் ஒப்புரவினால் உலகம் வாழுமாறு விரும்பும் பேரறிவாளின் செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தார் போன்றது அதிகாரம் இருபத்தி மூணு ஈகை இந்த அதிகாரம் கொடுப்பதின் முக்கியத்துவத்தை கூறுகிறது குறள் இருநூத்தி இருபத்தி எட்டு ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழுக்கும் வன்கணவர் விளக்கம் தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மையுடையவர் பிறர்க்கு கொடுத்த மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ நன்றி வணக்கம் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் புகழோடு வாழ்வதன் சிறப்பை பற்றி கூறும் அதிகாரம் இது குரல் இருநூற்றி முப்பத்தி ஒன்று இதில் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு விளக்கம் வரியவர்க்கு ஈதலால் உண்டாகும் புகழை விட உயருக்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை அதிகாரம் இருபத்தி ஐந்து அருளிடமே அன்பின் முதிர்ச்சி ஆணு அருளை பற்றி கூறும் அதிகாரம் இது குரல் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று அருச்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல விளக்கம் உள்ளம் இல்லாதவர்களிடம் உள்ள கோடிகளை விட அருச்செல்வம் சிறந்தது அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் தன் உடம்பை வளர்க்க பெற உயிர்களை துன்புறுத்த கூடாது என்பதை உணர்த்தும் அதிகாரம் இது வேட்டலின் ஒன்றின் உயிர் சிகித்து உண்ணாமை நன்று விளக்கம் ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரை கொன்று அதன் உடம்பை தின்னாந்திருத்தல் நல்லது அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் இது தவத்தின் சிறப்பை பற்றி கூறும் அதிகாரம் குரல் இருநூற்றி அறுபத்தி ஐந்து வேண்டிய வேண்டியாங் கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் விளக்கம் தேவையை தேவைக்கு ஏற்றபடி பெறுவதால் தவம் செய்ய இங்கே முயற்சிக்கப்படுகிறது அதிகாரம் இருபத்தி எட்டு கூட ஒழுக்கம் இது குற்றம் செய்யாமல் ஒழுக்கத்துடன் இருப்பதை பற்றி கூறும் அதிகாரம் குரல் இருநூற்று எழுபத்தி இரண்டு வானியர் தோற்றம் எவன் செய்யும் தன்னஞ்சம் தானறி குற்றப்படின் விளக்கம் தன் மீது குற்றம் சொல்லுமானால் மேலான நிலையினால் வரும் பலன்தான் என்ன அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை இது கல்லாமையின் சிறப்பை பற்றி கூறும் அதிகாரம் குரல் இருநூற்றி எண்பத்தி இரண்டு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன் எனல் விளக்கம் அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது வணக்கம் அதிகாரம் முப்பது வாய்மை இது பொய் சொல்லாமையை குறிக்கும் அதிகாரம் குரல் இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் பொருள் பொய்மை போன்றதே குற்றம் தீர்த்து நன்மை செய்யும் என்றால் மீது வழியால் வெகுண்டூடாடு என்பது குறிக்கும் அடிகாரம் குரல் முன்னூத்தி ஐந்து தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் பொருள் தன்னை தானே காத்துள்ள சினம் வராமல் காக்க வேண்டும் என்றும் எங்கும் எவர்க்கும் எத்துயரும் செய்யாமைச் சொல்வது குறிக்கும் அதிகாரம் குழல் முன்னூத்தி பதினாலு இன்னா செய்தார உரத்தல் அவனான நன்னயம் செய்து விடல் பொருள் துன்பம் கண்டவரை தண்டித்தல் என்பது அவர் வெட்கப்படும் நல்லது செய்து விடுவது அதிகாரம் முப்பத்தி மூணு கொள்ளாமை பற்றி கூறும் இருபத்தி ரெண்டு பகுத்துண்டு பல்லுயிர் ஓங்குதல் நூலோர் தொகுத்துவற்றுள் எல்லாம் தலை பொருள் பகிர்ந்து உண்ணுவதும் பல உயிர்களை காப்பதும் படித்தவர் சிறப்பித்து தந்த எல்லாவற்றிலும் முதன்மையானது அதிகாரம் முப்பத்தி நாலு நிலையாமை நிலைத்து நிற்காடு தன்மை பற்றி கூறும் அதிகாரம் குறள் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது உறங்கு வடு போலும் சாக்காடு உறங்கி விழிப்படு போலும் பிறப்பு பொழு உறங்குவது போன்றது சாவு உறங்கி விழிப்படு போன்றது பிறப்பு அதிகாரம் முப்பத்தி ஐந்து துறவு இது துறவு பற்றி கூறும் அதிகாரம் குரல் முன்னூத்தி ஐம்பது பற்றத்ரான் பற்றினை அப்பற்றை பற்ற விதற்கு பொருள் ஆசை எதும் இல்லாதவனாகிய இறைவன் மீது ஆசை கொள்க அவன் மீது ஆசை கொள்வது நம் ஆசைகளை விடுவதற்கே வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் உலகில் இது உண்மை என்று அறிந்து கொள்ள கூறும் அதிகாரம் மெய்யுணர்தல் குரல் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு விளக்கம் வெளி தோற்றத்தை பார்த்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வது அறிவுடைமையாகும் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவ்வா அறுத்தல் ஆசையை அறுப்பதை பற்றி கூறும் அதிகாரமே அவ்வா அறுத்தல் குரல் முன்னூற்றி அறுபத்தி ஆறு அஞ்சுவதோறும் தோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்ப தோறும் கெடுப்பது ஆசை அதனால் ஆசையை அறுத்து வாழ்வது அறமாகும் வணக்கம் அதிகாரம் முப்பத்தி எட்டு இது இதை கூறும் அதிகாரம் முன்னூற்றி அறுபத்தி மூணு நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகம் விளக்கம் நுட்பம் நிறைந்த நூல்கள் பலர் படித்தாலும் மாறாக பியவியால் பெற்ற உண்மையான அறிவே மிகம் குரல் முன்னூற்றி ஐம்பது உயிர் பெறுவது யாவுல மற்றொன்று சிறுநும் தான் முந்திரும் விளக்கம் விதியை வெல்ல நினைத்தால் அது வேறொரு ஒரு வழியில் வரும் ஆதலால் விதியை விட வலிமையானது வேற ஒன்றும் இல்லை வணக்கம் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் அறுத்துபால் பொருட்பால் காமத்துபால் என மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டது அவற்றுள் அறத்துப்பாலை பற்றி இதுவரை என்னுடைய நண்பர்கள் பேசியதை கேட்டீர்கள் அறத்துப்பால் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் என நான்கு பெரும் பிரிவுகளை கொண்டதென்பதும் அதை முப்பத்தி எட்டு அதிகாரங்களாகவும் முன்னூற்றி எண்பது குறிப்பாக்களாகவும் பகுக்கப்பட்டது என்பதையும் நாம் அறிந்தது பாயிரவியல் என்பது திருக்குறளுக்கு முன்னரை போன்றதே அதில் திருவள்ளுவர் இறைவனின் சிறப்பையும் இன்றி எவ்வுயிரும் இவ்வுலகில் உயிர் வாழ முடியாது என்பதை தெளிவாக்கியுள்ளார் மேலும் முற்றும் துறந்த முனிவர்களால் மட்டுமே இறைவனால் படைக்கப்பட்ட அற ரகசியங்களை மக்களுக்கு எடுத்துரைக்க முடியும் எனவும் கூறி பாயிரவியலை முடித்துள்ளார் இல்லறவியல் இல்லறவியல் ஒரு இல்லறத்தான் செய்ய வேண்டிய பதினோரு கடமைகளும் அறத்தோடு இல்வாழ்க்கை எவ்வாறு வாழ்வதே எனவும் கூறியுள்ளார் அன்பும் அரணும் உழைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரலுக்கு ஏற்ப இல்லறத்தை நல்லறமாக நடத்தி நன்மக்களைப் பெற்று விருந்தோம்பி இன்சொல் பேசி செய் நன்றி மறவாமல் நடவு நிலைமையோடு வாழ வேண்டும் அத்தோட அடக்கத்துடனும் ஒழுக்கத்துடனும் பிறன்மனை நோக்காமலும் பொறுமையுடனும் புறங்கூறாமலும் வாழ வேண்டும் மேலும் செல்வத்தின் பயனே ஈதல் என்பதற்கு ஏற்ப தன்னாலி என்ற பொருளை தனிமனிதற்கோ அல்லது சமுதாயத்துக்கோ கொடுத்த புகழோடு வாழ வேண்டும் என சொல்லி இல்லறவியலை முடிக்கிறார் துறவறவியல் துறவரவியல் விரதம் ஞானம் என இரு பிரிவாக்கிய திருவள்ளுவர் எவ்வாறு இல்லறத்தாம் தன் குடும்பத்தின் மீது வைத்த அன்பானது இப்போது சமுதாயத்தின் மீது திரும்புகிறது என்று விவரிக்கிறார் தான் விரும்பியதெல்லாம் மெல்ல மெல்ல துறந்து மற்றவர்களுக்காக எதையும் செய்யும் நிலையை அடைக்கிறான் இவ்வுலக வாழ்க்கையில் எதுவும் நிலையானது இல்லை என்பதை உணர்ந்து எதன் மீதும் ஆசை வைக்கக்கூடாது என தெளிந்து துறவை நோக்கி செல்வதை பற்றி கூறுவதே ஆகும் ஊழியல் நாம் செய்யும் செயலானது நல்வினை தீவினை என இரு வகைப்படும் அவர் அவர் செய்த வினையின் பலன்கள் செய்தவர்களையே சென்றடையும் என்பது நியதி இதையே ஊழ் என்பார் ஒருவர்க்கு பொருள் வருவதும் போவதும் அவர் அவர் செய்த முன்வினை பயனால் அமைவதாகும் எனவே நாம் திருக்குறளை நன்கு கற்று இன்புறுவோமாக நன்றி வணக்கம்